ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரேடியோலஜிக்கல் டெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது உடனே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்காது. இதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை எடுக்கக்கூடிய பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்கணும், அண்ட் செகண்டு நம்மளை போலவே பல பர்சன்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் குறிப்பிட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அதில் சரௌண்டிங்கில் உள்ள ஒரு சிட்டிஸ் பர்சனும் அட் த சேம் டைம் ரூரல் வில்லேஜஸ்லேருந்து கூட நமக்கு பர்சன்ஸ் வந்து டெஸ்ட் எடுக்க வந்திருப்பாங்க. அண்ட் தேர்ட்லி, ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிஷினை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து அந்த மிஷினை டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு அதிகமாக கன்சியூம் ஆகும், நம்ம ஒரு ஆளுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே. ஸோ இந்த ப்ராசஸை வந்து அவங்க எப்படி போக்கலாம், இதை வந்து எப்படி இந்த டைமை வந்து குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காந்தி நகரில் உள்ள ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து இதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Cure.ai அப்படிங்கிற இந்த ஆப் மூலிமா வந்து அவங்க செஸ்ட் எக்ஸ்ரேஸை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஆப்பில் வந்து அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாவை வந்து டயக்னோஸ் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நம்ம குறிப்பிட்ட பேரமீட்டர் செட் பண்ணதுக்கப்புறம் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். இது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக டைம் கன்சியூமிங்காக இல்லாமல் இருக்குது. ஸோ காஸ்ட் எஃபெக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்க போனாலே வந்து அந்த மிஷினுக்கான காசு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதர செலவுகளும் சேர்த்து இந்த டெஸ்ட்டோட எக்ஸ்பென்ஸை வந்து அதிகமாக்கிடுவாங்க. பட் இந்த ஏஐ டூல் வந்து ஒன்ஸ் நம்ம டைமில் வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இதோட காஸ்ட் வந்து 20-200 ருபீஸ்க்கு கிட்ட நமக்கு குறைஞ்சி இருக்குது. இதோடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிட்டத்தட்ட 4-5 இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த கார்டியோனெட் ஆப் அப்படிங்கிற இன்னொரு ஆப்பையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ஆப்போட யூசபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டியோ ஆப் நெட் வந்து நம்மளோட இசிஜி ரிப்போர்ட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த இசிஜி ரிப்போர்ட் மூலிமா நம்ம அந்த ஆப்பில் ஒரு குறிப்பிட்ட பேரமீட்டர்ஸ் டேட்டா செட் பண்ணிட்டோம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டேஜை வந்து தாண்டிடுச்சுன்னா, இந்த பேரமீட்டர்ஸ் எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா, இல்லை இந்த பேரமீட்டர்ஸ் அட்டைன் ஆயிடுச்சுன்னா, அந்த பேஷண்ட்டுக்கோ அந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கோ ஆர் டாக்டர்ஸ்க்கோ இல்லை எமர்ஜென்சி பர்சன்ஸ்க்கோ அவங்களுக்கு வந்து உடனே ரெட் அலர்ட் அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் இன்ஸ்டன்டேனியஸாக வந்து எமர்ஜென்சியை வந்து நம்ம அட்டென்ஷனுக்கு கொண்டு வரலாம். ஏஐ டெக்னாலஜி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா ஃபீல்டில் வந்து இதோட அப்ளிகேஷன் இருக்குது. அதிலும் குறிப்பிட்டு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இது ரொம்பவே மேசிவாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இது எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இம்பாக்ட்ஸ் உண்டாக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஏஐனா என்னன்னு பார்ப்போம். ஏஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும்னா, ஒரு ஹியூமன் மைண்டால் சில காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை செய்ய முடியும். ஸோ இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னா, லேர்னிங்காக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மைண்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு மிஷின் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வந்து அட்டைன் பண்ண முடியும் ஒரு மிஷினால் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பல டேட்டா செட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த டேட்டா செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ணிட்டு இதில் உள்ள சில அவுட்கம்ஸ் மூலிமா அதுவே அதோட ஒரு லேர்னிங்கும் திங்கிங் ப்ராசஸையும் வந்து இது செய்ய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு செஸ் நம்ம விளையாடுறோம். ஸோ செஸ்ஸுக்கான ரூல்ஸ் நமக்கு தெரியும், அது என்னென்ன மாதிரி ஸ்டெப் வைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம செஸ் விளையாட முடியும். இப்போ ஒரு மிஷினை வந்து நம்ம செஸ் விளையாட வைக்க போகிறோம் அப்படிங்கிற போது, நம்ம ஃபஸ்ட்டு அந்த செஸ் போர்டில் ஒரு ஒரு கேரக்டருக்கு உண்டான ரூல்ஸ் என்ன, ஒரு செஸ் கேமோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு மிஷினுக்கு வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யும்னா, மிஷின் வந்து அலர்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து இதுக்கான அவுட்கம் என்ன அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை, இன்னும் சில ஸ்டெப்ஸை வந்து அதுவே ட்ரை பண்ணி பார்க்கும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு அவுட்கம்ஸ் வரும். ஒன்று வந்து பாஸ் அவுட்கம், அதாச்சு நல்ல வெற்றிகரமாக உண்டான அவுட்கம்ஸ் வரும், அண்ட் செகண்ட் வந்து ஃபெயில்டு அவுட்கம்ஸ், ஸோ தோல்வி அடைஞ்ச அவுட்கம்ஸ், அதுவும் வர வரைக்கும். ஸோ இந்த ரெண்டு அவுட்கமே வந்து அந்த மிஷின் எடுத்து இது மூலிமா அது சில லேர்னிங் அண்ட் அனலைசேஷன் பண்ணி அது ஒரு புது விஷயத்தை வந்து உண்டாகும், புது இன்புட்டை வந்து அது உண்டாக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாச்சும் ஒரு மிஷின் வந்து ஒரு செஸ் கேம் வந்து நம்ம கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு வந்து அது அட்டைன் பண்ணுது. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் உண்டாக்குது, இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே சர்வீஸ் டெஸ்கில் உள்ள பர்சன்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க கிட்ட தான் வந்து நம்ம ஒரு வே கேட்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட டேட்டா ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் நம்மளோட இன்ஃபர்மேஷனை அது அவங்க சர்வீஸ் டெஸ்கில் உள்ள ஒரு பர்சன்ட்டை தான் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹியூமன் எரர் உண்டாகும். ஸோ இந்த ஹியூமன் எரர் வந்து தவிர்க்க முடியாதது. அது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எரரால் சில நேரத்தில் நம்மளுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான மிஸ்இன்ஃபர்மேஷன் போய் லீட் ஆகும். அண்டு நம்ம இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும், நம்ம நேம் ஸ்பெல் பண்ணும்போது மிஸ்டேக் வந்து தப்பாக இருக்கும். அவங்க நம்ம ஒரு டைமுக்கு சொல்லியிருப்போம், சில நேரத்தில் வந்து வேற ஒரு டைமில் கூட அவங்க புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் எரர்ஸ் அண்ட் இதில் இருக்கிற டைம் கன்சூமிங் ப்ராசஸ் இதெல்லாமே குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து முன்னாடி கொண்டு வரும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சுன்னா என்னென்ன மாதிரி யூஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் டெஸ்கில் ஒரு ஏஐ இருக்கும். ஸோ ஒரு ஏஐட்டு நம்ம டேரெக்டாக சாஃப்ட்வேர் வடிவிலையும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆப் வடிவிலையும் இருக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக அந்த ஏஐ கிட்டே நம்ம பேசிக்கலாம், பேசி நம்மளோட அப்பாயின்மெண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் டேட்டா கொடுக்கும்போது நம்ம கண் முன்னாடி அதை டிரான்ஸ்பரண்ட்டாக செக் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறதா இருக்கிறோம். அண்ட் செகண்ட்லி, இதோட பட்ஜெட் வந்து அதிகமாக நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம 1% வச்சுருப்போம், 2% வச்சுருப்போம். இவங்களுக்கு வந்து நம்ம மந்த்லி மந்த்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாச்சும் அவங்களோட சேலரி. ஸோ நம்ம இந்த ஏஐ டூல் வச்சுக்கிட்டோம்னா ஒன்ஸ் நம்ம அதுக்கு பே பண்ணிட்டா போதும், இதோட பட்ஜெட் வந்து நல்லாவே ஷ்ரிங்க் ஆயிரும். இதனால ஒன் டைம் நம்ம செலவு பண்ணிட்டா போதும், மற்ற எல்லா ஒர்க்குமே வந்து இந்த ஏஐ டூலே பார்த்துக்கணும். அண்ட் தேர்ட்லி, இது வந்து ரொம்பவே ஃபாஸ்டான எஃபெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணணும், அதாச்சும் ஒரு அவங்க ஹாஸ்பிட்டலோட இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற போது அவங்க உடனே பண்ண மாட்டாங்க. மேபி அதுக்கு ஒரு இன்னொரு பர்சனை வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அவங்க லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பட் ஒரு ஏஐ உள்ளே வந்துருச்சுன்னா, நம்ம ஒன்ஸ் ரெக்கார்டை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ராக்ட் பண்ணதே வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோட தான் அது இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ உடனே வந்து நமக்கு நம்மளோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே போய் எங்கே ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதனால வந்து நம்மளோட டைமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கச்சிதமாக குறையுது. அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் 2016 ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட்டை 1 hour செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க டாக்குமெண்டேஷன் மட்டுமே 2 hours எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ டெக்னாலஜி மூலிமா சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் அண்ட் ப்ரொக்னோசிஸ். ஸோ எப்பயுமே ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை தடுத்தோம்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஐ டெக்னாலஜி இதோட ஹெல்ப்புக்கு எடுத்து நம்ம சாதிக்கலாம். ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி ப்ராக்டிக்கலாக எப்படி டயக்னோசிஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம பேசிக்காக ரொம்ப ஒரு விஷயத்துக்கு ஃபியர் பண்ணுறோம்னா அது கேன்சருங்கிற டிசீஸ்க்கு தான் நம்ம அதிகமாக ஃபியர் பண்ணுவோம். ஸோ இந்த கேன்சருக்கு வந்து ஏர்லி டயக்னோசிஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெய்லியும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்மளோட டேட்டா செட்டை எடுத்து ஒரு ஏஐ ஆப்க்கு, இப்போ கேன்சருக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ஒரு ஏஐ ஆப் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டேட்டா செட்டை ஃபீட் பண்ணும் அப்படிங்கிற போது அந்த ஏஐ ஆப் வந்து நம்மளோட டேட்டா செட்டை டெய்லியும் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும். மானிட்டர் பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு உண்மையிலே கேன்சர் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கூட அதோட லேர்னிங்ஸ் வச்சு நமக்கு சொல்லும். இதனால வந்து ஏர்லி டயக்னோசிஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக க்யூர் ஆகும். ஏன் இன்ஃபேக்ட் டாக்டர்ஸோட இது 99% அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கூட சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. தேர்ட் அப்ளிகேஷன் எதை நோக்கி போகுதுன்னா பர்சனலைஸ்ட் மெடிசன். நம்ம எப்பயுமே ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுருப்போம், மோஸ்ட்டாக எல்லாருமே ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுருப்பாங்க. இந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் தான் வந்து நமக்கு குணமடைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலே வரும். இது சில டாக்டரை குறை சொல்கிறதுக்காக இல்லை, பட் அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கும்போது நம்மளோட உடம்பு உண்மையிலே ஒரு தீர்வு அடையுதுங்கிற ஒரு திருப்தி நம்ம மனசில் இருக்குது. ஸோ இதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ஏஐ டெக்னாலஜியில் நம்மளோட பேராமீட்டர்ஸ் நம்ம ஹெல்த்தோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது ஏற்கனவே வந்து பல டேட்டா செட்டு பல மில்லியன் டேட்டா பேசஸ் மூலிமா நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட் ஹெல்த் டேட்டா இதை வச்சு ரொம்பவே அக்யூரேட்டாக நமக்கு சொல்லும். இதனால் வந்து நம்ம முன்னே யாருக்கிட்ட பார்த்தாலும் இருந்துமே சரி, நமக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக கிடைக்கக்கூடிய டேட்டா செட்டு மூலிமா நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக நடக்கும். அதே மாதிரி இதனால் பேஷண்ட்டோட ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஃபோர்த் அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்திங்கன்னா ரிமோட் மானிட்டரிங்.
ஒரு ரூரல் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அங்கே இருக்கிற சில என்வாயன்மெண்ட், அங்கே இருக்கிற சில சிச்சுவேஷன்னால அவங்களுக்கு இது வந்து அமையாமல் இருக்கும். ஸோ அவங்க எப்பவுமே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கோ இல்லை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு சிட்டிக்கோ வந்து தான் அவங்க அவங்க உடம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டெக்னாலஜி மூலிமா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ டெக்னாலஜியால் ரூரல் வில்லேஜஸ்க்கு கூட ரிமோட் மெடிசன் மூலிமா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, ரிமோட் பிளேசஸில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை கூட டாக்டர் எந்த மூலையில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண முடியும். அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் நடந்துச்சுன்னா இந்த ஏஐ ஆப் வந்து அவருக்கு டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால அவர் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஆக்ஷன்ஸை ரூரல் வில்லேஜஸ்ல அவர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டெவலப்மெண்ட்ல சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ரக்கை ஐடியேட் பண்ணி அதை ஃபார்முலேட் பண்ணி கிரியேட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே செலவாகும். அண்ட் இது நிச்சயம் இல்லாத ஒரு ப்ராசஸ் அதை இருக்குது. ஏன்னா அந்த ட்ரக்கு ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணால் கூட அது கிளினிக்கல் ட்ரையல்ஸில் போய் ஹியூமன் மார்க்கெட்டில் இறங்கும் போது வந்து அது ஃபெயிலாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ டெக்னாலஜி வந்து முன்னாடி வந்து இந்த ட்ரக் காம்பினேஷன் வந்து கரெக்டாக பொருந்துமா, இந்த ட்ரக் காம்பினேஷன் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஏ டெக்னாலஜி வந்து ரொம்பவே கச்சிதமாக நமக்கு சொல்லும். இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஸ்ட் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாக்கடிக்கல் ட்ரக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணப்படுது ரிசர்ச்சுக்கு. ஸோ இந்த ட்ரக்கோட காஸ்ட் வந்து அதிகமாக குறைஞ்சிருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ரிசர்ச்சுக்கு அதாச்சும் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹோலிஸ்டிக் டேட்டா, இப்போ வரைக்கும் டேட்டா செட்டில் நம்ம ஃபீட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்த நோஷனில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி உலகம் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற போது பீப்புள் ஆஃப் ஆல் ஜெண்டர்ஸ் ஆல் ரேசஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க டேட்டா செட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இந்த லேர்னிங்கால் நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து இந்த டேட்டா செட் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இது செட்டப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் மூவிங் ஆன் நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா போதும், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், ஃப்யூச்சரில் வந்து இதனால் அடுத்து வர பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் எரராக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்றும் போது பீப்புள் வந்து இது உடனே ரெடி டு அக்செப்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பழகினது வேற ஒரு விஷயம், நம்ம டாக்டர்ஸ்க்கு போவோம், ஒரு ஹியூமனாக தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். பட் திடீர்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி ஒரு மிஷினை போய் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டா ஹியூமன் யாருக்குமே வந்து இது ரெடி டு அக்செப்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் எரரா அப்படிங்கிறது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன நியூ அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலுமே என்னென்ன நியூ அப்ரோச்சஸ் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் எரர் அப்படிங்கிறத அவங்க நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து எல்லாராலையும் அக்செப்ட் ஆகும், இது உலகம் ஃபுல்லாக பல இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி பார்த்தோம். இன்னும் மேற்கொண்டு என்னென்ன மாதிரி டாபிக்ஸில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு கூட நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். சோ நம்ம இன்னொரு காணொளியில பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.